அன்பு மக்களே வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? பார்த்து ரொம்ப நாளாச்சு. உங்க எல்லாரையும் இந்த நேரத்தில் கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துகிறேன், வணங்குகின்றேன். அன்பார்ந்தவர்களே, நேற்றைய நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள், ஒரு மகிழ்ச்சியான நாள். காரணம் என்னவென்றால், பல குருக்கள் பல நாட்களாக கூடி ஆலோசித்து ஒரு புதிய முயற்சியை எடுத்தோம். அது என்ன முயற்சி என்றால், எஸ் நீங்க இங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த அருமையான புத்தகம், அதை நேற்று நம்முடைய ஆயர் மேதகு ஸ்டீபன் ஆண்டகை அவர்கள் தங்களுடைய திருக்கரத்தால் வெளியிட்டார்கள். இதோ அந்த நிகழ்வினுடைய முக்கியமான அம்சங்களை மட்டும் இப்பொழுது நாம் பார்ப்போம். வாருங்கள். என்பதை நாம் அனைவரும் அறிவோம். சுசேவரை குறித்து ஒரு தொகுப்பு நூல், சிறப்பு தொகுப்பு நூலை சில குருக்களுடைய உதவியோடு அவருடைய ஒத்துழைப்போடு எழுதியிருக்கிறேன். இந்த தொகுப்பை இப்பொழுது நம்முடைய மேதக ஆயர் அவர்கள் வெளியிட இந்த முதல் பிரதியை என்னுடைய எழுத்து ஆர்வத்தை என்னுடைய களப்பணியில் தூண்டிய அருள்தந்தை எஸ் டி செல்வராஜ் அடிகளார் அவர்கள் வாங்குவார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிந்து கொள்கிறேன். இரண்டாவது பிரதியை நம்முடைய பொருளாளர் தந்தை எஸ் எம் சகாயம் அவர்கள் வாங்குவார்கள் என்பதையும் தெரிந்து கொள்கின்றேன். கடந்த நாள் தூங்கிக் கொண்டிருப்பவர் மட்டுமல்ல, கடந்த நாள் கண்ணக தந்தையின் கண்ணக பிம்பம், அந்த பிம்பத்தை பல தலைப்புகளில் மிக அருமையாக எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்கு கடவுள் எழுதி அன்பார்ந்தவர்களே, பல குருக்கள் இணைந்து தொகுத்த நூல்தான் பலனே வரணே என்ற இந்த சிறப்பு நூல். இந்த நூலை நான்கு பகுதிகளாக பிரித்திருக்கிறோம். முதல் பகுதியில் சூசேப்பரை குறித்து பல்வேறு காரியங்கள் வரலாற்று ரீதியாக தொகுத்து இருக்கின்றோம். பல்வேறு திருத்தந்தையர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தந்திருக்கின்றோம். மேலுமாய் திருத்துவது மடல், அதனுடைய சுருக்கம் திருத்துவது மடலான பாத்ரிஸ் கோர்தே, தந்தையின் உள்ளத்தோடு என்று இந்த ஆண்டுக்கு நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எழுதிய அதனுடைய தமிழாக்கம் இந்த நூலில் வந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலுமாக இரண்டாம் பகுதியை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், நம்முடைய தமிழுக்கும் புனித சூசையப்பருக்கும் தொப்புள் கொடி உறவு உண்டு. எப்படி தெரியுமா? ஆம், வீரமா முனிவர் எழுதிய தேம்பாவணியில் புனித சூசேப்பரை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை இதில் நாம் மிக அருமையாக ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு தந்திருக்கின்றோம். மேலும் மரியோ வால்டோட்டா அவரினுடைய புத்தகம், அந்த புத்தகம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த புத்தகத்தில் சூசேப்பரனுடைய பண்பு நலன்கள் என்னென்ன இருக்கின்றன என்பதையும் உங்களுக்கு நாம் இந்த புத்தகத்தில் தந்திருக்கின்றோம். இன்னும் அடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நமது தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் எங்கெல்லாம் சூசேப்பரனுடைய ஆலயங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் சூசேப்பருடைய புதுமைகள் என்னென்ன நடந்திருக்கின்றது, அதையெல்லாம் எடுத்து அவர்களுடைய எழுத்துக்களையே நாங்கள் உங்களுக்கு இங்கு படைத்திருக்கின்றோம். இறுதியாக
புத்தகத்தில் சூசியப்பருக்கான மன்றாட்டுகள், பல்வேறு மன்றாட்டுகள் இருக்கின்றன. பாரம்பரியமாக பல்வேறு நூற்றாண்டுகளுக்கு முற்காலத்தில் இருந்தே மக்களால் பயன்படுத்தி ஜபிக்கப்பட்டு வந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் இந்த புத்தகத்தில் நாங்கள் தொகுத்து தந்திருக்கின்றோம். அன்பு மக்களே, இன்னும் சில நாட்களில் இந்த புத்தகத்தை நம்முடைய அருள் பணியாளர் பால் ரோமன் அவர்கள் ரிவ்யூ செய்ய இருக்கிறார் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் அந்த புத்தகத்தை வாசித்துவிட்டு நேர்மறை எதிர்மறையான கருத்துக்களை உங்களுக்கு தருவார். இந்த புத்தகத்தை நாங்கள் எங்கே ஃபாதர் வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்விகள் எழலாம். நீங்கள் நேரடியாக என்னிடமோ அல்லது அவராலாகிட குடும்ப உறுப்பினர்கள் யாரிடமும் நீங்கள் கேட்டாலும் இந்த புத்தகத்தை உங்களுக்கு தருவார்கள். நம்முடைய மறை மாவட்ட மறைபணி நிலையம் டிப்போ, அங்கும் உங்களுக்கு இந்த புத்தகம் கிடைக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். புனித சூசையப்பர் ஆண்டா, கொரோனா ஆண்டா என்கின்ற கேள்விக்கு இந்த புத்தகம் சரியான பதிலாக இருக்கும். கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்குங்கள், வாசியுங்கள், வளனாரினுடைய புகழை வாழ்வோங்கு செய்யுங்கள். நன்றி.